எல்லா மக்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு பகவானை நோக்கி நம்ம வந்திருக்கிறத இந்த நள்ளிரவுல உங்களுக்கு உத்தரவு தரணும்னு சொல்லி அவர் இறங்கப்போறதுனால எல்லாரும் மனதை வருத்தப்படாமல் தெளிவாக நல்ல நிலைகளோடு அமைதியான நிலைகளோடு புனிதமான மனதோடு பாசம் பற்று பணம் இவை அனைத்தையும் கடந்த ஒரு பரம்பொருள் தான் இறைவன். தோட்டத்து பிரச்சனையை முடிக்கணுமா, வீட்டு பிரச்சனையை தீர்க்கணுமா, அல்லது உறவுல குழப்பம் வந்து வெட்டதுக்கு வராங்க அதை நிறுத்த வைக்கணுமா? நீதான் சாமி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொட்டுறேன். கால விட்டுவா. எனக்கு எதுக்கு சொல்றதுன்னு தெரியல சாமி. முதல்ல தோட்டத்தை ஒரு பக்கம் திருப்பி தாரேன், அதே போல இருக்கிற கடனை தீர்த்து தாரேன். இப்ப குடும்பம் இருக்கிற எதிர்ப்பு நிலையில இருந்து மாத்தி ஒன்னா சேர்த்து வைக்கணும். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ இழந்து போன கோடிகளை நான் வேண்டி தரணும். அதே போல உறவுக்குன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லாத ஒரு அப்படி துறவி போல வாழ்றதுக்கு காரணம் உள்ளத்தால் ஏற்பட்ட பகை. இப்போ நான் இளர் வாழ்க்கையில் சீராக இல்லாத நிலை அத்தனையும் மாத்தி உனக்கு நீதிமன்றத்திலிருந்து நல்வழக்க வாங்கி வெற்றியாக்கிருந்தா போதுமா? பணத்தையும் வாங்கி தர, குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து தர, கவலை இல்லாம இருக்கலாம். என் துணை உண்டு. நீ பார்த்து கொண்டிருந்த தெய்வ நிலைகள்ல இருந்து இடத்தை மாத்தி இப்ப வேதனை நடக்கு. இப்ப நான் நினைக்கிறது மாதிரி எனக்கு கோயில கட்டி நானும் ஒரு குருஸ்தானத்தில் உட்காரக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டுமா? கிடையாதா? உன் கேள்வி காரணம் சொல்லலாம். பாப்பா, ஆவணிக்குள்ள ஒரு ஆலயத்தை எழுப்புவதற்கு பார்த்து பார்த்து காலட்டிட்டான். அதுக்குரிய பணமும் செல்வ நிறைந்த மக்களையும் கொண்டு வந்து தாரேன். ஒண்ணு ஒரு ஸ்தானத்தில் உட்கார வச்சு பாக்கியம் கொடுக்கண்டா. வெட்டி உண்டு. என்ன அழைச்சிக்கா, நேசிச்சிக்கா, வெட்டி உண்டு. உட்காரலாம். பத்தாள் ஓரம் பகண்டாஜி, முதல்ல அற்புதமான ஒரு உத்தியோகத்தை நான் தெளிவா வாங்கி தந்துடுறேன். அதே போல நாடகம் போல பேசி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா உண்மையாக ஒரு வாழ்க்கையை நான் தெளிவா உனக்கு அமைச்சு தரணும். தப்பா, இந்த வாழ்க்கைக்கு இன்னும் மூணு ஜாதகத்தை நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன். அது உன்னுடைய நிகராகவே பணி செய்யக்கூடிய நபராக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான உறவுடையதா இருக்கும். வருகின்ற ஆவணிக்குள் அந்த மனக்கோலத்தை நான் உருவாக்கி வெற்றியாக்கிருந்தா போதும்ளா? காமன் இப்போ நீ படித்துட்டு இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்துறை இந்த டாக்டர் பதவியும் பெற்று அடுத்து ஒரு செக்டர் படிக்கிறதுக்கும் வழிவகுத்து தந்துடுறேன். உள்ளம் தெளிவடைய என் துணை உண்டு. என்னை விட்டு தூரமா இருந்தா நான் எப்படி உன் பக்கத்தில் வர முடியும்? உன்னுடைய கட்டுமான எல்லைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன உயர்ந்த நிலையில எனக்கு நீ கோயில் கட்டி வச்சிருக்க. ஆனா அந்த சக்தி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? என் நிலைமை இதுதானா அல்லது வேற எங்கேயும் நான் பிழைக்க போட்டுமா? இதுதான் உன் நிலைமை. வருத்தமா தப்பா? ஆனா பாப்பா,
அப்படியா? சரி, பங்குனி மாதம் வரை மன அமைதியோட இரு. நான் வந்து அந்த கோயிலையும் துறக்கி உனக்கு நீ நினைக்கிற அந்த சக்திக்கும் வழிவகுத்து தரப்பா. வெற்றி உண்டு. கடல்ல இருந்து தேசுதார கர்மதாமி இந்த வானா அப்படி போட்டா சொல்லும் போது நீ என்ன நினைச்சனா, இது மாதிரி மூணு கோயிலுக்கு போயிட்டேன், அவங்களும் இந்த மாதிரி தாரம்னு சொன்னாங்க, ஆனா கிடைக்கல. இதுவும் ஏதோ கூட்டத்துல கூப்பிட்டு சொல்லிட்டாரு. இது நடக்குமோ நடக்காதோன்னு உள்ளத்துல ஒரு சின்ன பழக்கம் காரணம். உள்ளத்தை தெளிவடைய வைக்காதவருக்கு அருள் எப்படா கிடைக்கும்? வா பக்கத்துல வா, நான் ஒரு விரத முறைய உனக்கு சொல்லித்தாரேன், அதை நீ கடைபிடிச்சுக்கா, அதுல நீ அந்த சக்தியை பெறுவாய். ஓ, நீங்க என்னால ஒரு குடும்பமா? காரணம் சொல்லலாம். நீ யாருமா? நான் கூப்பிடுறேம்மா. நீ நல்ல மனதோடு விடலையே, இன்னொருத்தர் விடு பார்ப்போம், இன்னொருத்தர் விடுதுக்கா என்னன்னு கேட்டேன். வாமா பக்கத்துல வாங்கப்பா. 13 ஆண்டுகளுக்கு முன்பு, நல்லா புரிஞ்சுக்கலாம், 13 ஆண்டுகளுக்கு முன்னால உன் குடும்பத்துக்குள்ள அம்மன் தெய்வத்தினுடைய சக்தியும் பரிபூர்ணமாக இருந்து அனுசரணை செய்யறது உண்டு. ஆனா இப்போ எந்த ஒரு தெய்வத்துடையும் இல்லாத நிலைகளை பெற்றது போல நினைக்கிற காரியங்களும் ஜெயிக்காம இருக்கிற பணங்களையும் இழந்து மனவேதனைகளையும் அடைந்து ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையும் கண்ணீரும் வாழ்க்கையில் இருக்குப்பா. 2024 உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனமும் அறிவும் தெளிவடைந்து குழப்பமில்லாத வாழ்வை பெறுவாயின்னு மேல இருந்து உத்தரவு. அதற்கு இடையில மருத்துவத்தால் செய்யக்கூடியவர்கள் பயன் உண்டுமான்னு கேட்டனா, அப்படி பயன் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனால நானே தஞ்சமும் இது தெளிவாக உனக்கு வழிகாட்டி வாழ வச்சா போதும்டா. வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம் இருக்கும், பாருங்கள்.